கோட்டாபாயவுக்கு எதிராக களமிறங்கும் பசில். யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடங்கள் சீனாவுக்கு விற்பனையா? நாட்டின் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ரிசார்ட் இருக்கும் இடத்தில் ஹக்கீமும் இருந்திருப்பார். தமிழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு. யாழில் இடம்பெற்ற போலீஸ் உத்தியோகத்தரின் திருமணம் சிக்கலில் 52 குடும்பங்கள். கொழும்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி ஆஸ்திரேலியாவில் கைது. நாளை நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்பு பிரச்சாரம் அரசு செவிலியர் அதிகாரிகள் சங்கம். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் தீர்மானம், இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை. இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக சீனர் வெளிச்சத்துக்கு வந்த தகவல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்ச களமிறங்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த கேட்டகோட தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பசில் ராஜபக்சவை கட்டாயமாக முன்னிறுத்துவோம் என கேட்டகோட குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காகத்தான் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியதாக அவர் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச எதிர்வரும் நாட்களில் நிதியமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கின் நிலங்களை அரசாங்கம் சீனாவுக்கு வழங்க உள்ளது என்ற ஸ்ரீதரன் எம்பியின் குற்றச்சாட்டை பிரதமர் அலுவலகம் நிராகரித்துள்ளது. நெடுந்தீவில் உள்ள 40 ஏக்கர் நிலத்தையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசாங்க பழைய கட்டடம் ஒன்றையும் சீனாவுக்கு விற்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச இந்த நோக்கத்திலேயே யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார் எனவும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருந்தார். எனினும் ஸ்ரீதரன் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என அதிகாரிகள் தெரிவித்ததாக பிரதமரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ஜி காசிலிங்கம் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவில் எந்த நிலத்தையும் சீனாவுக்கு வழங்கும் திட்டமில்லை. யாழ் கச்சேரியின் பழைய கட்டடத்தை சீனாவுக்கு வழங்கும் எண்ணமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 16 கைதிகள் விடுவிக்கப்பட்டமை மற்றும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாட்டின் சட்டம் உரிய முறைமையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ரவ் ஹக்கீம் தற்போது ரிசார்ட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் இருக்கும் இடத்தில்தான் இருக்க வேண்டும் என சிங்கள தேசிய அமைப்பின் தலைவர் டான் பிரியசாந்த் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜதாத்தம் அமைப்பின் பொதுச் செயலாளர் கிரிஹிப்பின் ஆரே விஜித தேரர் ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்புடைய ரில்வானை பார்க்க சென்றதை வெளிப்படுத்தியமை தொடர்பிலான பிரச்சினை காரணமாகவா நாடாளுமன்றில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றை தாக்கி அவர் கருத்து வெளியிட்டார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை உட்பட பல பிரதேசங்களிலும் உள்ள பெருமதிமிக்க காணிகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக தேசிய நாட்டை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவரான எல் ஏ குணவங்ச தேரர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த முயற்சிகளை முறியடிப்பதற்காக தம்முடன் இணைந்து கொள்ளும்படி எல் ஏ குணவங்ச தேரர் தமிழ் மக்களுக்கும் அழைப்பை விடுத்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த பகிரங்க அழைப்பினை விடுத்தார். இன ரீதியாக நாங்கள் பிரித்திருந்தால் ஒருபோதும் எமக்கு சுதந்திரம் கிட்டாது. நாங்கள் பிரிந்திருக்கின்றவரை சர்வதேச சக்திகளுக்கு எமது நாட்டிற்குள் பிரவேசித்து நாட்டின் வளங்களை சூறையாடுவதற்கு சந்தர்ப்பமும் உருவாகும். மேற்குலக நாடுகளும் சக்திகளும் ஸ்ரீலங்காவில் உள்ள எரிபொருள் வளங்களை கொள்ளையிட கங்கணம் கட்டித் திரிகின்றன. போஸ்பேட் உள்நாட்டு உர உற்பத்தியாளியை வைத்துக் கொண்டு உள்நாட்டில் உரப்பற்றாக்குறையை சொல்கின்றனர். இதனையிட்டு கவலையடைகின்றேன். இப்போதாவது இந்த நாட்டை எமது கைகளுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நாட்டை ஒப்படைத்து அழிவுகளே இன்று வரை எஞ்சியிருக்கின்றன என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் பதிவு திருமண நிகழ்வில் பங்கேற்ற 52 குடும்பங்கள் சுகாதார பிரிவினரால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் மேற்படி பதிவு திருமணம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் சுமார் 200 பேர் வரை கலந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மணமக்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்றும் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பதிவு திருமணத்தில் கலந்து கொண்டிருந்த 52 குடும்பங்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மற்றும் ஒரு முக்கியஸ்தர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்.
அகமத் லுக்மான் தாலிப் என்ற நபர் 2 வருடங்கள் 2 மாதங்களின் பின்னர் ஆஸ்திரேலியா பெடரல் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மெல்பர்னில் இரத்தினக்கல் வியாபாரம் செய்யும் தாலிப் ஐஸ் மற்றும் அல்கைதா அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக ஆஸ்திரேலிய விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2010 மாவின் மர்மாரா என்ற பெயரில் காசா பிரதேசத்துக்கு சென்று ஆயுதம் வழங்கும் போது துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றில் காயமடைந்துள்ளார். எனினும் இலங்கை புலனாய்வு பிரிவுக்கு அது தொடர்பான தகவல் கிடைக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலும் சில ஐஎஸ் ஏற்பாட்டாளினால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய தாலிப்பின் ஐஎஸ் தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தாலிப்பின் சட்டத்தரணி முன்வைத்த பிணை கோரிக்கையை ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்ற நீதிபதி நிராகரித்துள்ளார். இதேவேளை ஐஎஸ் தொடர்பிற்கு ஆதரவு வழங்கும் குற்றச்சாட்டுக்கு அமைய கைது செய்யப்பட்டுள்ள தாலிப்பின் தந்தை கட்டாரிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். அரச செவிலியர் அதிகாரிகள் சங்கம் நாளை வியாழக்கிழமை நாடு முழுவதும் எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்த முடிவு செய்துள்ளது. தமது கோரிக்கைகளை உள்ளடக்கிய வகையில் அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு நேற்று காலை கூடிய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்காமையினை கண்டித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்படவுள்ளது. அரச செவிலியர் அதிகாரிகள் சங்க தலைவர் சமன் ரத்னபிரிய இதனை தெரிவித்துள்ளார். பதவி உயர்வு மற்றும் ஊழியர்களின் நிலை தொடர்பான 2 அமைச்சரவை ஆவணங்களுக்கு இன்று ஒப்புதல் வழங்காமல் அது தொடர்பான தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இதன்படி தமது கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளாமல் புறக்கணித்த அமைச்சரவை முடிவு குறித்து தமது அதிருப்தியை காண்பிப்பதற்காக நாடு முழுவதும் எதிர்ப்பு பிரச்சாரங்களை மேற்கொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கான பொறுப்பை உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறிய அதிகாரிகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சரால் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. எனினும் இவை சிறிய திருத்தங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், 20வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அனைத்து அதிகாரங்களும் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றம் உள்ளிட்டவற்றின் சுயாதீனம் குறித்து விவாதிப்பதில் அர்த்தமேதும் கிடையாது. 19வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக நாங்கள் நீதிமன்றத்தை பலப்படுத்தினோம், சுயாதீன ஆணைக்குழுவை ஏற்படுத்தினோம். எனினும் தற்போதைய அரசாங்கம் இதனை இல்லாமல் செய்துள்ளது. இதன் மூலம் சர்வதேசத்தின் பகையை அரசாங்கம் சம்பாதித்துள்ளது. அரசாங்கம் பதவியேற்ற 1.5 ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க காங்கிரஸில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட அனுமதித்தால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சீன நாட்டவர் கூட வேட்பாளராக மாற முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த செவ்வியில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கான முடிவு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு முடிவாகும். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த கட்சிகள் இந்த விடயத்தில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆகையினால் யார் வேண்டுமானாலும் ஜனாதிபதி வேட்பாளராக முடியும். தற்போதைய அரசாங்கம் இரட்டை குடியுரிமையை கொண்டவர்களை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட அனுமதித்தால் ஒரு சீன நாட்டவர் கூட அடுத்த தேர்தலில் வேட்பாளராக முடியும். இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் அரசியல் யதார்த்தங்கள் தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கோட்டாபாயவுக்கு எதிராக களமிறங்கும் பசில், யாழ்ப்பாணத்தின் முக்கிய இடங்கள் சீனாவுக்கு விற்பனையா? நாட்டின் சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் ரிசார்ட் இருக்கும் இடத்தில் ஹக்கீமும் இருந்திருப்பார். தமிழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க அழைப்பு, யாழில் இடம்பெற்ற போலீஸ் உத்தியோகத்தரின் திருமணம் சிக்கலில் 52 குடும்பங்கள், கொழும்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி ஆஸ்திரேலியாவில் கைது, நாளை நாடு தழுவிய ரீதியில் எதிர்ப்பு பிரச்சாரம் அரச செவிலியர் அதிகாரிகள் சங்கம், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் தீர்மானம் இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை, இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக சீனர் வெளிச்சத்துக்கு வந்த தகவல்.